உலகின் மிக உயரமான சாலையை லடாக்கில் அமைக்க இந்தியாவின் எல்லைப்பகுதி சாலைகள் அமைப்பு முடிவு. சீனாவுடனான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்கப்படும் சாலை கடல் மட்டத்தில் இருந்து 19,400 அடி உயரத்தில் அமையும் என தகவல். பிரதமரின் இ பேருந்து சேவைக்கு ஒப்புதல் வழங்கியது மத்திய அமைச்சரவை. நாடு முழுவதும் 57,000 கோடி ரூபாய் செலவில் 10,000 புதிய எலக்ட்ரிக் பேருந்துகள் வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தகவல். நிலவின் சுற்றுவட்ட பாதையில் சந்திரயான் 3 விண்கலத்தின் உயரம் 4வது முறையாக வெற்றிகரமாக குறைக்கப்பட்டது. திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 23 லேண்டரை நிலவில் தரையிறக்க விஞ்ஞானிகள் தீவிரம். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி ஆகியோர் மலர்கள் தூவி மரியாதை. வாஜ்பாய் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். நீட் தேர்வுக்கு எதிராக திமுக சார்பில் வருகிற 20ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் உண்ணாவிரத போராட்டம். திமுக இளைஞர் அணி, மாணவர் அணி மற்றும் மருத்துவர் அணி கூட்டாக அறிக்கை. நீட் தேர்வுக்கு திமுக இளைஞர் அணியின் எதிர்ப்பை தெரிவிக்கவே 20ஆம் தேதி போராட்டம் நடத்துவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். நீட் ரத்துக்காக கையெழுத்திட மாட்டேன் என்று கூறிய ஆளுநருக்கு அதிமுக கண்டனம் தெரிவித்ததா என்றும் கேள்வி. உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்கோம். வர 20ஆம் தேதி இளைஞரணி, மாணவரணி, மருத்துவர் அணியும் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுதலின் பேரில் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக அது உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். மதுரை அதிமுக மாநாட்டை இருட்டடிப்பு செய்யவே வரும் 20ஆம் தேதி நீட்டுக்கு எதிராக திமுக போராட்டம் அறிவித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. உள்துறை அமைச்சரை சந்தித்து இதுவரை அழுத்தம் கொடுக்காதது ஏன் என்றும் கேள்வி. மத்திய அரசு கிட்ட இருக்கின்ற அந்த மசோதாவை எத்தனை முறை போய் இவங்க போய் வந்து ஒரு உள்துறை அமைச்சகத்தை பார்த்தாங்க, சம்மந்தப்பட்ட அமைச்சகத்தை போய் பார்த்தாங்க, பிரசிடெண்ட்டை பார்த்தாங்க, எம்பிஸு சிஎம் பார்த்தாரா, இல்லை வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் போய் பார்த்தாங்களா, அழுத்தம் கொடுத்தாங்களா, இல்லை 38 பேர் பாராளுமன்றத்தில் அழுத்தம், எந்த அழுத்தமும் கொடுக்கல. இந்த மாதிரி வந்து ஒரு முழுக்க முழுக்க மக்களுக்கு காதில் பூ சுத்துற வேலை. என்எல்சி நிறுவனத்திற்கு 2000 முதல் 2013 வரை வீடு, நிலம் வழங்கியவர்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்குவதற்கான முகாம் துவங்கியது. வரும் 26ஆம் தேதி வரை நேரில் சென்று ஆவணங்களை சமர்ப்பித்து காசோலையை பெற்றுச் செல்ல ஏற்பாடு. 2025ஆம் ஆண்டு 2வது கட்ட மெட்ரோ ரயில்கள் நடைமுறைக்கு வரும்போது பயணிகளுக்காக கூடுதல் வசதிகளை வழங்க ஏற்பாடு. ஒவ்வொரு பெட்டியிலும் செல்போன்கள் சார்ஜ் செய்யும் 4 பாயிண்டுகள் வரை வைக்க திட்டம். கர்நாடகாவின் கபினி மற்றும் KRS அணைகளிலிருந்து நீர்த்திறப்பு அதிகரிப்பு. நேற்று காலை 13,600 கனஅடியாக இருந்த நீர்த்திறப்பு இன்று காலை 14,136 கனஅடியாக அதிகரிப்பு. சென்னை தியாகராய நகரில் ஓசியில் பிரியாணி கொடுக்க மறுத்த கடை உரிமையாளரை காவலர்கள் இருவர் போதையில் மிரட்டியதாக கூறப்படும் சம்பவம். சம்பந்தப்பட்ட காவலர்கள் இருவரையும் பணியிட மாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவு. கோவையில் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரின் காலில் 6 மாத பெண் குழந்தையோடு விழுந்த அரசு பேருந்து ஓட்டுநர். டெங்கு காய்ச்சலில் மனைவி உயிரிழந்த நிலையில் கைக்குழந்தையுடன் கஷ்டப்படுவதால் சொந்த ஊரான தேனிக்கு பணிமாறுதல் வழங்குமாறு கோரிக்கை. தமிழகத்தில் 4,000 புதிய பேருந்துகளை வாங்கவும் 1,400 பேருந்துகளை புனரமைக்கவும் நடவடிக்கை. கோவை பணிமனையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கான குளிரூட்டப்பட்ட ஓய்வறை திறப்பு நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். அதே ஆர்வத்தோடு தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். இந்த அரசுக்கு நல்ல முறையிலே பணியாற்ற வேண்டும். இந்த மக்களுக்கு சேவையாற்றுகின்ற முறையிலே பணியாற்ற வேண்டும். காற்றில் வேகம் இல்லாததாலும் மேகங்கள் உருவாகாததாலும் தமிழ்நாட்டில் பகலில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு.
இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். தென்னிந்திய பகுதிக்கு வடஇந்திய பகுதிக்கு நடுவில் காற்றழுத்த வேறுபாடு ரொம்ப குறைவாக இருக்கு இப்போ. அதனால் காற்றுடைய வேகமே இல்லை. இந்த காலகட்டத்தில் கிளவுடு ஃபார்ம் ஆகாத போது நேரடியாக பகல் நேரத்தில் சூரிய வெப்பம் நேரடியாக உள்ள வரும். வளிமண்டலத்தில் கீழ்ப்பகுதிக்கும் மேற்பகுதிக்கான நிலைத்தன்மை மாறக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு. ஆருத்ரா வழக்கில் துபாயில் குடும்பத்துடன் பதுங்கிய நிர்வாக இயக்குநர் ராஜசேகரை பிடிக்க தமிழக காவல்துறை புதிய வியூகம். தமிழகத்தில் மோசடி செய்து துபாயில் முதலீடு செய்துள்ள 300 கோடி ரூபாய் சொத்துக்களை பரஸ்பர சட்ட உதவி ஒப்பந்தத்தின் மூலம் முடக்க திட்டம். கோவில் அன்னதானத்தில் அமர வைக்கவில்லை என கூறி முதலமைச்சரின் கவனத்தை ஈர்த்த நரிக்குறவர் இன பெண் அஸ்வினி கைது. மாமல்லபுரத்தில் நடைபாதையில் கடை அமைக்கும் தகராறில் பெண்ணை கத்தியால் குத்திய வழக்கில் போலீசார் நடவடிக்கை. நெல்லை மாநகராட்சியில் மாதத்திற்கு 100 பேர் வரையில் நாய்க்கடியால் பாதிக்கப்படுவதாக சட்டமன்ற மதிப்பீட்டு குழு குற்றச்சாட்டு. கொசுக்கடியை தடுக்கவும் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு. ஒரு நாளைக்கு வந்து 4 பேர் 5 பேர் ஒரு மாதத்துக்கு 40 பேர் 50 பேர் 100 பேர் நாய்க்கடி கடித்துவிட்டு பாதிக்கு வருகிறார்கள். அதற்கு பிறகு மாடுகள் இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார்கள். அந்த புளுக்கராசு வேண்டுகோளுக்கு இணங்க அவங்க சட்டப்படி என்ன வருமோ அதைப்படி செய்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளில் நாயினுடைய தொந்தரவை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த நிலையை எடுத்து வைத்திருக்கிறோம். திருப்பதி அலிபிரி நடைபாதையில் பக்தர்களுக்கு பாதுகாப்பாக செல்லும் ஊழியர்களுக்கு மூங்கில் கைத்தடிகளை வழங்கியது தேவஸ்தானம். மலையேற்றத்தின் போது வனவிலங்குகள் பக்தர்களை தாக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் நடவடிக்கை. இமாச்சல பிரதேசத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல மாவட்டங்களில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கியவர்கள் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு.